தமிழ்நாட்டிலே தான் அந்த நாளில் 1925 இருந்து நிறைய நாடகங்கள் இங்கே வந்து அரங்கேறியிருக்கு, நடத்தியிருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து பினாங்கி வரையில் நாடகங்கள் வந்திருக்கு, புராண நாடகங்கள் அதெல்லாம். மொத்தம் ஒவ்வொரு ஆண்டும் 7-8 நாடகங்கள் வந்து நடத்துவாங்க. சிங்கப்பூர் சின்ன ஊர், இவ்வளவுக்கும் கொஞ்சம் மக்கள் எண்ணிக்கையில் நாங்கள் ரொம்ப சிறுபான்மை தமிழர்கள். அவங்களை நம்பி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நாடகம் போடும்போது இந்த மாதிரி ஏன் நாம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவங்க செய்கிற நாடகங்களையே ஏன் போட்டுக்கொண்டே இருக்கணும். அதுக்கு சமயம் அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்களோடு வந்தது, அதாவது சீர்திருத்த நாடகங்கள் நிறைய கொண்டு வந்து மேடையேற்றினார்கள். எல்லாம் நியூ வேர்ல்டு ஹாப்பி வேர்ல்டில் உள்ள அந்த கொட்டகைகளுக்கு தான் போடுவாங்க சின்ன இதில். அதில் குளிர் வசதி சாதாரண வசதியோ எதுவுமே இருக்காது, இயற்கை வசதி நல்லா இருக்காது. சீன் செட்டிங்கெல்லாம் போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த நாடகம் நடக்கும். நாடகம்ன்ற பேரில் சொற்பொழிவு மாதிரியே உரையாடல்கள் நீண்டு கொண்டே போகும். இதெல்லாம் ரொம்ப பொறுமையோடு இருந்து கேட்க குடும்பத்தினர்களுக்கு முடியாது. இந்த இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இதில் முதல்ல இறங்கினேன். எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்தேன், இதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் அமைச்சான்னா நம்ம நல்ல வசதியான தியேட்டரில் போட்டு குடும்பங்களோட வந்து பார்க்குற மாதிரி செய்யக்கூடாதான்னு. அவங்க ஒன்றுத்தரும் அது அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் தெரியல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இந்த கோபதியின் காதலன் நாடகத்திலேருந்து துவங்கணும். 62-63 எல்லாம் விக்டோரியா தியேட்டர்லேயும் கலாச்சார மண்டபத்துலேயும் நல்ல வசதியோடு இந்த நாடகங்களை அரங்கேற்ற துவங்கியிருக்கோம்.